செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். பிரதமர் மோடி இன்று மூன்றாவது முறையாக பதவியேற்க உள்ள நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகையை சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு டெல்லியில் இருந்து நேரலையில் இணைகிறார் தலைமைச் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அர்ச்சினி. தற்போது நாம் டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகை அருகில் இருக்கின்றோம். இங்குதான் மாலையிலே இன்று மாலை பிரதமர் பதவியேற்பு விழா உற்சாகமாக கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கின்றது. அந்த பதவியேற்பு விழா நடைபெறுவதை ஒட்டி பன்னாட்டு தலைவர்கள் பலரும் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக விருந்தினர் இல்லத்திலே அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாடு முழுவதும் இருந்து பலதரப்பட்ட விருந்தினர்களும் வருவதற்கான அந்த அழைப்புதல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள் உள்ளிட்ட பல முக்கிய நபர்களும் இந்த நிகழ்ச்சியிலே வந்து பங்கேற்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட பல பிரபலங்களும் கூட வர இருக்கின்றார்கள். இந்த இடத்தில் நாம் தற்போது திரையில் பார்க்கக்கூடிய இந்த இடத்தில்தான் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்க இருக்கின்றார். பதவியேற்பு விழாவை ஒட்டி முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பேரிகார்டுகள் கொண்டு அங்காங்கே அடைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதாவது பொது போக்குவரத்துக்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு காரோ, பேருந்துகளோ, ஆட்டோக்களோ வருவதற்கு அனுமதி கிடையாது. நாம் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பார்க்கலாம். காவல்துறையினருடைய வாகனங்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறது. அதே போல இந்த பதவியேற்பு விழாவுக்காக பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள் இவர்கள் மட்டுமே இந்த பகுதியில் வருவதற்கும் இந்த பகுதியில் செல்வதற்கும் அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. நாமே செய்தி சேகரிப்பதற்கு இங்கு வரும்போது பலவிதமான சோதனைகள் செய்யப்பட்டு அடையாள அட்டைகள் காண்பிக்கப்பட்டு நம் செய்தியாளர் தானா, பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள் தானா என்பதை உறுதிப்படுத்திய பின்னர் தான் இந்த இடத்திற்கு வர அனுமதிக்கிறார்கள். அந்த அளவுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து மாலை 6 மணி அளவிலே இந்த நிகழ்ச்சிகள் இசை நிகழ்ச்சியிலிருந்து தொடங்கி ஆரம்பிக்கும் என்று சொல்கிறார்கள். 7:15 மணிக்கு பிரதமர் மோடி மீண்டும் மூன்றாவது முறையாக பதவியேற்க இருக்கின்றார். பாஜகவினர் மோடி 3.0 என்று இதனை கொண்டாடுகின்றார்கள். ஏற்கனவே 2-5 ஆண்டுகள் தொடர்ந்து பிரதமராக இருந்த அவர் தற்போது மீண்டும் மூன்றாவது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சியிலே அவர் பதவியேற்க இருக்கின்றார். ஒருபுறம் அமைச்சரவை பட்டியலை தயார் செய்யக்கூடிய பணியும், கூட்டணி கட்சியினருக்கு தேவையான அந்த இடங்களை ஒதுக்கி கொடுப்பது உள்ளிட்ட பணிகளும் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது குடியரசுத் தலைவர் மாளிகை ஒட்டிய பகுதியில் தொடர்ந்து அந்த கண்காணிப்பு பணிகளும் தீவிரமான ரோந்து பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அலங்கார வளைவுகள் வைப்பது, பூக்களை கொண்டு ஜோடிப்பது உள்ளிட்ட பல பணிகளும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டெல்லியில் ஒருபுறம் கடும் வெயில் வாட்டி வதைத்தாலும் கூட அதையும் பொருட்படுத்தாமல் விழாவுக்கு தயாராகி வருகிறது டெல்லி. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.